ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிக்வஸ்ட் ட்ரெண்டிங். சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்கிற மிக பிரம்மாண்டமான குக்கிங் ரியாலிட்டி ஷோ தான் மாஸ்டர் ஷெஃப் தம். இந்த வாரம் யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த வாரம் யார் எலிமினேட் ஆனாங்க அண்ட் அவங்களுக்கு கொடுத்த டிஃப்ரெண்ட்டான அண்ட் டஃப்பான டாஸ்க் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அப்படின்னு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நடந்த எபிசோடில் விஜய் சேதுபதி சார் ரொம்பவே அட்டகாசமான இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாரு அண்ட் இந்த மூணு ஜட்ஜஸுமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்காக. அண்ட் செலக்ட் ஆன இந்த 14 கண்டஸ்டன்ஸும் ரொம்ப பரபரப்போடையும் அவங்க முகத்தில் ஒரு பயத்தோடையும் என்னென்ன நம்ம இன்றைக்கி செலக்ட் ஆகுமா, செலக்ட் ஆக மாட்டோமா, எலிமினேஷன் ஆகுமா, இல்லை பால்கனி ரவுண்டுக்கு போகுமா, இல்லை என்னென்ன டாஸ்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையும் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது ஷெஃப் ஆர்த்தி சொன்னாங்க, இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான அண்ட் டஃப்பான ஒரு டாஸ்க் கொடுக்க போகிறோம். அது என்ன டாஸ்க்னா, அந்த டாஸ்கோட நேம் என்னென்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்ச். இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸில் இந்த மாஸ்டர் ஷெஃப் டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் இல்லையா, அங்கே இந்த சேலஞ்சு வந்து அங்கே கொடுப்பாங்க. ஸோ மாஸ்டர் ஷெஃப் தமிழ்லையும் இந்த சேலஞ்சு இப்போ நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னா, இப்போ கண்டஸ்டன்ட்ஸ் முன்னாடி ஒரு 6 இன்க்ரீடியன்ஸ் கொண்டு வந்து வச்சாங்க. இதுலேருந்து நீங்கள் 4 இன்க்ரீடியன்ஸ் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த 4 இன்க்ரீடியன் தான் மெயின் இன்க்ரீடியனாக எடுக்கணும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் டேஸ்ட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அண்ட் நீங்கள் பண்ண போகிற குக்கிங் அது ஸ்வீட்டாக இருக்கலாம், இல்லை காரமாக இருக்கலாம், இல்லை இந்தியாவில் சமைக்கிற டிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை ஃபாரினில் சமைக்கிற டிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை குளோபல் வைஸில் சமைக்கிற டிஷ்ஷாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் இந்த 4 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் அதோட டேஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த டிஷ்ஷை செஞ்சு செலக்ட் ஆகுறது 2 கண்டஸ்டன்ட்ஸ் தான். அவங்க தான் பால்கனி போவாங்க. மிச்சம் இருக்கிறவங்கள நாங்கள் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு, நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ரொம்ப பரபரப்போடையும் பயத்தோடையும் குக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜட்ஜு வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் நிறைய பேருக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. பாசிட்டிவ் கமெண்ட் வாங்கினவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் வாங்கினாங்க. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் 2 பேர் வந்து பால்கனிக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன அந்த 2 கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னா சுனிதா அண்ட் தேவகி. இவங்க தான் பால்கனிக்கு போனாங்க. மிச்சம் இருக்கிற 12 கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் இன்னும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்களாம். இதில் யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அதுலேருந்து 9 கண்டஸ்டன்ட்ஸை செலக்ட் பண்ணி பால்கனிக்கு அனுப்புவாங்களாம். பேலன்ஸ் இருக்கிற 3 கண்டஸ்டன்ட்க்கு பிளாக் ஏப்ரான் கொடுத்து அவங்கள குக் பண்ண வைப்பாங்களாம். மீதி இருக்கிற 3 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இன்னொரு சேலஞ்ச் கொடுத்து குக் பண்ண வைப்பாங்களாம். இதில் யார் ரொம்ப லோவாக சமைக்கிறாங்களோ, நல்லா டேஸ்ட் இல்லாமல் சமைக்கிறாங்களோ அவங்கள தான் அந்த வாரம் எலிமினேட் பண்ண போவாங்களாம். பிளாக் ஏப்ரான் வாங்க போகிற 3 கண்டஸ்டன்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் வின்னி ஷுக்லா, செகண்ட் ஷாசியா, தேர்டு சசி ஆனந்த். இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் குக் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா, அப்போவே வந்து இவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வாங்கினாங்க. அண்ட் ஷாசியா அவங்க வந்து சரியாக குக் பண்ணலை அப்படின்னு ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ப்ரோமோவில் பார்த்துருந்தோம், ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இருக்க கண்டஸ்டன்ட்ஸில் இந்த 3 பேர் தான் ரொம்பவே லோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தர் தான் எலிமெண்ட் ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் இந்த 3 பேர்லேருந்து யார் ஒருத்தங்க அந்த எலிமெண்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ஜட்ஜஸ் அன்னைக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சொல்லி இன்றைக்கி எலிமினேஷன் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாஸ்டர் ஷெஃப் தமிழ் ப்ரோக்ராம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் யார் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அண்ட் யாரெல்லாம் பால்கனி ரவுண்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்லாம் உடனே கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.